ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காராமணி. கருப்பு காராமணியும் வெள்ளை காராமணியும் நைட்டு ஊற வச்சு அதை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு வடை செய்யலாம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நாங்கள் போன வாரம் ஃபுல்லாக செஞ்ச பொடியெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். இது வந்து கருவேப்பிலை பொடி, இது எள்ளு பொடி, இது பூண்டு பொடி, இது நிலக்கடலை பொடி, இது தேங்காய் பொடி. நாங்கள் எல்லா செஞ்ச எல்லா பொடியும் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறோம், இதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க, செஞ்சு பாருங்கள். இப்போ காராமணி வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடிகட்டின பருப்பை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூட ரெண்டு மிளகாய், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு நாலு பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி கொரை கொரன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு காட்டுறேன். காராமணி அரைச்சி எடுத்தாச்சு, கொரை கொரன்னு அரைச்சிருக்கோம். இப்போ இதை பவுலில் மாற்றிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயம் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிசைஞ்சு எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, வடை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்த உடனே நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். வடை வெந்துருச்சு, நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க மாவு பூரா செஞ்சுக்கலாம். காராமணி வடை ரெடி ஆயிடுச்சு, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. அதுக்கு ஸ்கெட்சப் வச்சுருக்கோம். இதை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ் இது. இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு, மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. தேங்க்யூ.